हेलो फ्रेंड्स वेलकम टू माय चैनल कन्याकुमारी स्पेशल இன்னைக்கு வந்து ஒரு கிளீனிங் வீடியோ தான் பார்க்க போறோம் மைக்ரோவேவ் வந்து எப்படி ஈஸியா க்ளீன் பண்றது அப்படிங்கற வீடியோ பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப சாரி ரொம்ப நாள் ஆயிருச்சு வீடியோ போட்டு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்துச்சு ட்ரீட்மென்ட்ல இருந்தே அதனால தான் வீடியோ போட முடியல இப்போ வீடியோக்குள்ள போலாம் வாங்க ना वो क्लीन पड़ी इू मंद मेल आंजो स्टेन्स अधिकमे अभी ईसिया क्लीन पड़ला अब पड़ी कामिक्रे वीडियो अब विचर रोम आगे नार्मला तंदूरी चिकन पड़ी अब पड़ी मुड़च अंत हीटे लेटा क्लीन पड़ी वचटी अब कायल ना हीटावे अन्म कुछ और नार्मल कईपुर चूड़ वर्ग वि अंद हीटोड क्लीन पड़िटी अब ईसिया क्लीन आदमी ना वीडियो एड़कण अब रोम ना विचर इप्ली पड़ेद पाकल ना वो ईएफवि प्राण यूस पड़े कन्वेक्शन ओवन आलरेडीड वीडियो पटर डेमो वीडियो कैटरें अद ना सीकर अल्लोड पड़े पाती ना स्टेन இது வந்து அப்பளம் எல்லாம் பொரிச்சேன் அதுக்கு அப்புறம் அப்படியே தான் இருக்கு க்ளீன் பண்ணவே இல்ல ஒரு வாட்டி தந்தூரி பண்ணும்போது ஃபுல்லா அந்த பக்கம் எல்லாம் ஸ்டெயின் ஆயிருச்சு அதுவும் இன்னும் க்ளீன் பண்ணாமலே வச்சிருக்கேன் 2 मंथ्स முன்னாடியே வீடியோ எடுக்கணும் அப்படினு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன் எடுக்க முடியல சோ ஒரு மைக்ரோசேஃப் பவுல் எடுத்துக்கோங்க அதுல வந்து தண்ணி சேர்த்துக்கலாம் பவுலோட சைஸ்க்கு ஏத்தபடி தண்ணி தேவைப்படும் கொஞ்சம் கம்மியா ஃபுல் இதுல இருந்து கொஞ்சம் கம்மியா 1 இன்ச் அளவு கம்மியா தண்ணி எடுத்துக்கோங்க இப்ப இது கூட ஒரு கால் கப் அளவு வினிகர் சேர்த்துக்கணும் நான் வந்து A1 பிராண்ட் யூஸ் பண்றேன் சிந்தடிக் வினிகர் இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லயும் கிடைக்கும் ஒரு கால் கப் அளவு சேர்த்துக்கோங்க இது வந்து ஸ்டெயின்ஸ் வந்து அதிகமா இருக்குிறதுனால வினிகர் சேர்த்திருக்கேன் நீங்க சும்மா ரெகுலரா வாஷ் பண்றது தான் க்ளீன் பண்ணிட்டு அடிக்கடி க்ளீன் பண்ணிட்டே இருக்கீங்க அப்படினா வினிகர் சேர்க்க தேவையில்லை இப்போ இது கூட ஒரு பெரிய சைஸ் லெமனை வந்து ரெண்டா கட் பண்ணி எடுத்துக்கேன் அத புளிஞ்சு சேர்த்துக்கலாம் இதே அப்படியே சேர்த்துக்கலாம் உள்ளாடி बउलोड उचकल वूड़ मैक्रोवेव हईल वो फाइव मिनट वचकल फाइव मिनट वो स्टेन्स वो अधिकमाल कंपा फाइव मिनट वो अोड अटरों स्टीम पट அந்த ஸ்டெயின்ஸ் எல்லாம் ரிமூவ் ஆகும். இப்போ 5 मिनिट्सக்கு அப்புறம் பார்க்கலாம் இருக்கட்டும். இப்போ 5 मिनिट्स கழிச்சதும் எண்ட் காமிச்சிருச்சு. இப்போ ஓபன் பண்ணிக்கலாம். நீங்க ஒருவேளை இத விட பெரிய பவுல்ல வைக்கறீங்க அப்படினா டைம் வந்து அதிகமா ஆகும். நல்ல சூடா இருக்கு. கொஞ்சம் கேர்ஃபுல்லா பார்த்து வெளிய தூக்கி வெச்சுக்கோங்க ஃபர்ஸ்ட். அங்கங்க கொஞ்சம் தண்ணி வந்து தெறிச்சு இருக்கும். அத வச்சு நீட்டா க்ளீன் பண்ணிக்கணும். இப்போ சும்மா நம்ம ஒரு துணி வச்சு தடச்சாலே நீட்டா க்ளீன் ஆயிரும் எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி இல்ல அப்படினா அங்கங்க வந்து அந்த ஆவி படிஞ்ச மாதிரி இல்ல அப்படினா நீங்க இந்த தண்ணி இருக்கும்ல இந்த தண்ணியை தொட்டு கூட தடச்சுக்கலாம் அந்த இப்போ ஒரு பிளேட் எடுத்தல்ல 10 டேபிள் அதையும் வந்து வெளிய எடுத்து நம்ம நார்மலா பிளேட்ஸ் எல்லாம் க்ளீன் பண்ற மாதிரி சாஃப்ட்டா இருக்கும்ல ஸ்க்ரப்பர் அது வச்சு நீட்டா க்ளீன் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ரெகுலரா க்ளீன் பண்ணி வச்சிட்டு இருக்கோம் மந்த்லி ஒன்ஸ் அந்த மாதிரி டீப் க்ளீன் மாதிரி பண்ணி வச்சிட்டு இருக்கோம் அப்படினா ஸ்டெயின்ஸ் எல்லாம் அந்த அளவுக்கு படியாது ஒருவேளை ரொம்ப நாளா க்ளீன் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படினா இந்த மாதிரி கிளாத் வச்சு தடச்சோம் அப்படினா போகாது அதுக்கு என்ன பண்ணலாம்னா நம்ம பாத்திரம் துவைக்கிற சாஃப்ட் ஸ்க்ரப்பர் இருக்குல்ல அதோட பின் சைடு வச்சு தேய்ச்சிட்டீங்க அப்படினா நீட்டா இளகிரும் இது வந்து ஒரு டிப்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க நீட்டா க்ளீன் ஆயிரும் ட்ரை பண்ணி பாருங்க வேற ஏதாவது டவுட் இருக்கு அப்படினா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து ரிப்ளை பண்றேன் இதே மாதிரியே டோர் அதுக்கு அப்புறம் ஃபுல்லா வெளி சைடு எல்லா இடமுமே இந்த தண்ணியை வச்சு நம்ம தடச்சுக்கலாம் டோர் சைடும் ஸ்டெயின்ஸ் எல்லாம் இருக்கும் அதையும் பார்த்து க்ளீன் பண்ணிக்கோங்க மேல் சைடு வந்து காயல் இருக்கும் அது மட்டும் நல்ல ஹீட்டா இருக்கும்
அதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு லைட்டாக தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதும். அதில் வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுக்கு நம்ம சூடு பட்டு பட்டு சில்வர் ஒரு மாதிரி ஆகும்ல, அந்த மாதிரி கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகி தான் இருக்கும். அது வந்து நீங்கள் கவலைப்பட தேவையில்லை, அது அப்படி தான் இருக்கும். மற்ற மாதிரி எல்லா இடமும் நீட்டாக பளிச்சுன்னு அந்த மாதிரி க்ளீன் ஆயிரும், ட்ரை பண்ணி பாருங்கள். இனி வந்து டேன் டேபிளையும் க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். நார்மலாக நீங்கள் சமைக்கும்போது டேன் டேபிளுக்கு மேலே வந்து ஏதாவது ஒரு பிளேட்டு அந்த மாதிரி ஏதாவது வச்சு சமைக்க பாருங்கள். ஏன்னா இது உடஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான், தனியாக கிடைக்காது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சிஸ்டர் ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க இது தனியாக வாங்க கிடைக்குமா அப்படின்ட்டு. அவங்க நிறைய இடத்துல விசாரிச்சுருக்காங்க, கிடைக்கல. நானுமே ட்ரை பண்ணி பார்த்தேன், தனியாக வாங்க கிடைக்கல. உங்களில் யாருக்காவது தெரிஞ்சால் சொல்லுங்கள் கிடைக்குமா அப்படின்ட்டு. அதனால் நம்ம ஏன்னா அடிக்கடி நம்ம எடுத்து க்ளீன் பண்ணோம் அப்படின்னா சேஃபு கிடையாது, கிளாஸு கீழே விழுந்தால் உடஞ்சிரும். பார்த்து யூஸ் பண்ணுங்கள். இந்த ஓவன் நல்லா இருக்கா அப்படின்னு கேட்டிருந்தீங்க, ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட டெமோ வீடியோஸ்லாம் நான் சீக்கிரமாக போடுறேன். இதே மெத்தடில் நீங்களும் க்ளீன் பண்ணி பாருங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சஜஷன்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங், பாய்.